கரும்புக்கு கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட மாநில பரிந்துரை விலையே நடப்பு ஆண்டுக்கும் நிர்ணயம் செய்யப்படும் என்று தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் விடுத்துள்ள அறிக்கையில், சொட்டு நீர் பாசன வசதிகளை கரும்பு விவசாயத்திற்கு அதிக அளவில் பயன்படுத்துவதை ஊக்கப்படுத்தவும் அதற்கான தேவையான நடவடிக்கை எடுக்கவும் தாம் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டைப் போலவே கரும்புக்கான ஆதாய விலையை 2,300 ரூபாய் என மத்திய அரசு நிர்ணயித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கரும்பு விவசாயிகளின் நலன் கருதி இந்த ஆண்டும் மாநில அரசின் பரிந்துரை விலையாக போக்குவரத்து செலவாக 100 ரூபாய் சேர்த்து 2,850 ரூபாய் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். இதன் மூலம் தமிழக கரும்பு விவசாயிகளுக்கு ஆதாய விலையில் இருந்து 550 ரூபாய் அதிகம் கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கரும்பு விவசாயிகளுக்கு நியாயமான விலை கிடைத்திடவும் கரும்புக்கு விலை நிர்ணயம் செய்வது தொடர்பாகவும் அரசுக்கு பரிந்துரைகளை அளிக்க குழு ஒன்றை அமைக்க தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தமது அறிக்கையில் கூறியுள்ளார்.